எஸ்பிபி சார் வந்து குழல் இனிதா யாழ் இனிதா என்ன எஸ்பிபி சாருடைய குரல் தான் இனிதுன்னு சொல்லலாம். பெரிய இசைக்கலைஞர் மாத்திரம் இல்லை, உலகத்துள்ள அத்தனை மொழிகளும் அவருடைய குரலுக்கு மயங்காத மனிதர்களே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வடக்கு இப்படி அத்தனை மொழி பேசுகிறவங்களும் அவருடைய பாடல்னா அப்படி மயங்குவாங்க, உருவாங்க. ஒரு செகண்டில் வந்து 1000 நகாசு பண்ணக்கூடிய ஒரு குரல் வளத்தை பெற்றவர், அசாத்திய திறமை. தையல்காரன் படத்துக்கு எனக்கு இசையமைக்கும் போது அவரோடு பங்களித்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக சொல்லலாம். நானே இசையமைத்து திருப்பாடும் பண்ணும்போது அத்தனை பாடையும் நீ பாடுன்னும் போது இல்லை இல்லை பிரித்து கொடு, என்ன மாதிரி எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தனக்கு வந்த வாய்ப்புகளையும் சக அவங்களுக்கு யார் யார் பாடினாங்கன்றது தெரியும் போது அவங்களுக்கே தெரியாது இது எஸ்பிபி சார் விட்டு கொடுத்தாருன்னு. அப்படி தான் மட்டும் வாழலை, எல்லாரையும் வாழ வைக்கணுன்ற ஒரு மனித பாங்கு, ஒரு உண்மையான ஏழை பங்காளன்னு சொல்லலாம். உலகத்திலேயே சில குரல்கள் உருட்டும், மிரட்டும், திரட்டும், ஆனால் இவர் குரலோ உருகும், உருக்கும், கெஞ்சும், கொஞ்சம் அழும், எழும். பெரிய மாமனிதர் எஸ்பிபி, அவர் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. எஸ்பிபி சாருடைய மறைவு தாங்க முடியாமல் பொதுமக்கள், ரசிகர்கள், நண்பர்கள், இன்னும் சொல்ல போனால் இயற்கையும் சேர்ந்து அழுதுகிட்டு தான் இருக்கு. அவருடைய ஒரு பெரிய மாபெரும் மனிதர்ன்றதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் எஸ்பிபி சார் வந்து ஒரு சாகாவரம் பெற்றவர்னு சொல்லி சொல்லலாம். சாகாவரம் பெற்றவர்னு சொல்லி சொன்னால் உலகம் இருக்கிற வரையில் அவருடைய குரல் வந்து இருந்து கொண்டே இருக்கும், அதுதான் சாகாவரம் பெற்றவருடைய இது. இப்படி வந்து இது வந்து நம்ம நாட்டுக்கு இல்லை, நம்ம உலகத்துக்கே ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து எஸ்பிபி சார். என்னுடைய வேண்டுகோள் வந்து மத்திய அரசுக்கு, இனி வருங்காலத்தில் வந்து பாடகர்களுக்கு தேசிய விருதுன்னு சொல்லும்போது அது எஸ்பிபி சாருடைய பேரில் வந்து கொடுத்தா மக்களும் சந்தோஷப்படுவாங்க, வாங்குறவங்களும் வந்து பெருமைப்படுவாங்க. இதை வந்து மாநில அரசு தயவுசெய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய